என் தாயாகப்பட்ட வடக்குத்தியம்மன் திருவாலயம் இந்த ஆலயம். அப்பேற்பட்ட இந்த வடக்குத்தியம்மன் திருவாலயத்திலே மச்சமுள்ள பரிவார தெய்வங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய இடத்திலே. இது என்ன மாதம்? கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்திலே அம்மனுடைய ஆலயத்திலே உகந்த நாளை முன்னிட்டு அதனால அப்பேற்பட்ட அம்மனுக்கு உகந்த மாதத்திலே செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஆலயத்திலே கொடை விழா திரு விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த திருவாலயத்தில் இரண்டாவது வருடமும் நாமலை வரவழைத்த அடைந்திருந்தற்கு நாமல் வெளி செய்ய வைக்க வேண்டும் என்று நாமல் ஆறுதல்களையுமே அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவருக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதன் முதலாகவே வெளியே வந்து ஆரம்பிக்கிறோமையானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதன் முதலாகவே சாத்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டும் என்றார்கள். அதாவது சாஸ்தானத்தில் ஏன் முதன் முதலாக பாடணும் என்று சொன்னார்? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் அய்யனார் ஒருவர் தான். நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள் தானே நம்ம எல்லாம். ஆனா சரும ஞான சாஸ்தா அப்படி கிடையாது. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கு அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அரிகர புத்திரன் தர்மஞான சாஸ்தா வந்து பிறந்தாட்டா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? சாஸ்தா பிறக்கலைன்னா சாமியே வரமாட்டா இருக்கு. மாயாடி சொல்லலை அவதாரம் செய்தார். ஆமா, கிருஷ்ண தேவதை செய்யக்கூடிய நேரத்தில் ஆமா இந்த ஹரிராமரே போய் வெளிப்படுத்திருக்காரு. அதனால அதே மாதிரி நம்ம பின்பற்றிய வில்லிசைக்காரர்கள் எல்லாருமே அந்த ஐயனார் கதையை விடாம பாடிக்கிட்டு வருது. ஹரிராமன் அன்னைக்கு சாஸ்தா பெரிய படிச்சாரோ வேளக்கிழமை அன்னைக்கு. ஆமா, அதே மாதிரி வில்லிப்பாட்டுக்காரங்க எல்லாரும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும்